இத்தாலியில் ஆல்ப்ஸ் மலையில் கண்டுபிடிக்கப்பட்ட 5300 ஆண்டுகள் முந்தைய பனி மனிதனின் கடைசி பயணப்பாதை அவரை சுற்றி பனியில் உறைந்திருந்த தாவரங்களின் மூலம் வெளியாகியுள்ளது. இத்தாலியின் கீழ் ஸ்னாஸ்டால் பள்ளத்தாக்கு வழியாக மலைத்தொடரில் பனி மனிதன் ஓட்சி ஏறியுள்ளார் என்ற முடிவுக்கு கிளாஸ்கோ பல்கலைக்கழக ஆய்வாளர்கள் வந்துள்ளனர். கடல் மட்டத்திலிருந்து 3210 மீட்டர் உயரத்தில் பனிப்பாறைகளுக்கு நடுவில் 1991 ஆண்டு இந்த பனி மனிதனின் உடல் மலை ஏறுபவர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது. இதயத்திலிருந்து தூய இரத்தத்தை உடலின் பிற பாகங்களுக்கு கொண்டு செல்லும் முக்கியமான தமனி ஒன்றில் அம்பு தாக்கியதில் அதிக இரத்தம் வெளியேறி அவர் சில நிமிடங்களில் உயிரிழந்துள்ளார் என்பது ஆய்வாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது. அவரது சடலம் பனிக்குள் புதைந்து பாதுகாப்பாக இருந்தது. உலகில் பழமையான மிக சிறப்பாக பதப்படுத்தப்பட்ட உடல்களில் ஒன்றாக ஓட்சியின் உடல் கருதப்படுகிறது. 1991 ஆண்டு வரை இந்த பனி மனிதனின் உடல் உறைந்த நிலையில் ஆல்ப்ஸ் மலைத்தொடரின் ஓட்சிலர் ஆல்ப்ஸ் பகுதியில் உயரமான இடத்திலேயே இருந்துள்ளது. அந்த உடலுக்கு அருகில் அதிக அளவிலான தாவரங்களும் பாசிகளும் உறைந்த நிலையில் இருந்துள்ளன. அவரது குடல் மற்றும் ஆடைகளில் பாதுகாக்கப்பட்டிருந்த ஆயிரக்கணக்கான பாசிகளையும் ஈரப்பதமான பகுதிகளில் வாழும் சிறிய தாவரங்களையும் விஞ்ஞானிகள் இனம் கண்டுள்ளனர். குறைந்தது 75 உயிரினங்களைச் சேர்ந்த இந்த பாசிகளிலும் தாவரங்களிலும் 30% அவரது உடல் கண்டுபிடிக்கப்பட்ட பகுதியில் காணப்படுகின்றன. பிற 70% பாசிகளும் தாவரங்களும் இன்றைய தென் டைரோரில் இனம் காணப்படலாம். இது பற்றி கருத்து தெரிவித்த கிளாஸ்கோ பல்கலைக்கழகத்தின் பல்லுயிரின பெருக்க மையத்தைச் சேர்ந்த ஜிம் டிக்சன், இந்த பாசிகளையும் சிறிய மற்றும் விதையில்லா பசுமை தாவரங்களையும் பற்றி பெரும்பாலான பொதுமக்களுக்கு தெரியவில்லை என்று தெரிவித்தார். இருப்பினும் பனி மனிதர் என்று அழைக்கப்படும் ஓட்சியின் சடலம் பனியில் இருந்து அகற்றப்பட்ட போது கிடைத்த 75% குறையாத உயிரினங்களால் ஆய்வுக்கான முக்கிய துப்புக்கள் கிடைத்தன என்று அவர் கூறுகிறார். பனி மனிதன் ஓட்சியை சுற்றியிருந்த பனிக்கட்டியிலும் அவரது ஆடையிலும் கோலிலும் இருந்து பெரும்பாலான சிறிய துண்டுகளாக இவை மீட்கப்பட்டுள்ளன என்கிறார் அவர். பனி மனிதன் கடைசியாக பயணம் மேற்கொண்ட பாதையை தெளிவாக கண்டறிய கிடைத்திருக்கும் சில பாசிகள் மிகவும் முக்கியமானவை என்று அவர் கூறியுள்ளார். இனம் காணப்பட்டுள்ள பல பாசி வகைகள் கீழ் ஸ்னாஸ்டால் பள்ளத்தாக்கில் இன்று செழித்து வளர்ந்து வருகின்றன. பிளாட் நெக்கேரா என அழைக்கப்படும் காட்டில் வளரும் முக்கியமான விதையில்லா தாவரம் பனி மனிதரின் ஆடையில் அதிக அளவிலும் அவரது குடலில் நுண்ணிய துகள்களாகவும் கண்டறியப்பட்டுள்ளன. செப்பு காலத்தைச் சேர்ந்த பனி மனிதன் அருகிலுள்ள மற்ற பள்ளத்தாக்குகளில் ஏறி சென்றிருக்கலாம் என்பதை விட தெற்கிலிருந்து வடக்காக ஸ்னாஸ்டாலுக்கு ஏறி சென்றிருக்கலாம் என்பதை காட்டுவதற்கு இந்த கண்டுபிடிப்பும் கீழ் உள்ளது முதல் மிதமான உயரத்தில் காணப்படும் ஒரே மாதிரியான பாசிகளும் சான்றுகளாக உள்ளன. இன்று பிரபலமாக பனிசறுக்கு விளையாட்டு தலமாக விளங்குகின்ற அந்த பள்ளத்தாக்கை இந்த பனி மனிதன் சென்றிருக்கும் பாதையாக உறுதிப்படுத்தியுள்ள முந்தைய மகரந்தங்கள் கிடைக்கும் இடங்களை வைத்து செய்யப்பட்ட ஆய்வின் முடிவை இந்த கண்டுபிடிப்பின் முடிவு வலுப்படுத்துகிறது. சுமார் 157 சென்டிமீட்டர் உயரம் இருந்ததாக கருதப்படும் பனி மனிதன் ஓட்சி 50 கிலோ எடையுடையவராக இருந்திருப்பார் என்று நம்பப்படுகிறது. கருத்த நீண்ட நிற முடியையும் பிரவுன் நிற கண்களையும் கொண்டிருந்த அவர் தாடி வைத்திருந்திருக்கலாம் என கருதப்படுகிறது. இந்த பனி மனிதன் ஓட்சி இறந்தபோது 45 வயதினராக இருந்திருக்கலாம் என்றும் மதிப்பிடப்படுகிறது.